ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1015 சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராடக்ட் அதுன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு என்னோடய சின்ன சின்ன யூசேஜ்க்காக நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மினி சிவிங் மிஷின் தான். ஓகேவா, டைலர் மிஷின் வந்துட்டு பெருசு வீட்டில் இல்லை, பட் அப்பப்போ வந்துட்டு ஏதாவது தைக்கிறதுக்கு மிஷின் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக சின்னதாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கு. ரொம்ப சின்னதாக இல்லை, ஓரளவு நம்ம அதில் வச்சு தைக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மிஷின் தான் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஓகே, ஸோ இதில் வந்து பெடலும் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி அதுக்கு கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்காக சார்ஜர் வயர் மாதிரி ஒரு வயருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட மிஷின். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, பெடல் வேணும் அப்படின்னா நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு பட்டன் மூலமாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதை பற்றி எனக்கும் தெரியாது, நானும் அவ்வளோவா இது யூஸ் பண்ணது கிடையாது, பட் பெரிய மிஷின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இங்கே வந்துட்டு பெரிய மிஷின் இல்லை அப்படிங்கிறனால நான் இது எனக்கு ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது துணி அந்த மாதிரி தச்சிக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். முக்கியமாக வந்துட்டு இதுனா பார்பி ஷோக்கு வந்துட்டு சின்ன சின்ன டால்க்கெலாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் இது முக்கியமாக வாங்கினேன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இது கரண்ட்டில் ஜாயின் பண்ணிப்போம். கீழே வந்து இந்த மாதிரி சார்ஜர் வயர் மாதிரி இருக்கு இல்லையா, அது சைடில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்து வயர் பாக்ஸில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்துட்டு ஒரு பின் மாதிரி இருக்கும், அதை இழுத்து விட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு எதுக்குன்னா நூல் போட்டு வச்சுக்கிறதுக்காக, நூல் மாட்டி வச்சுக்கிறதுக்காக. அப்புறம் சைடில் இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு அப்படியே நார்மலாக நம்ம பெரிய மிஷினில் பண்ணுற மாதிரி தான். சைடில் இந்த மாதிரி தூக்கணுன்னா கீழே வந்துட்டு அந்த துணி வைக்கிறதுக்காக தூக்கிக்கலாம். சைடில் வந்துட்டு திருவி விட்டுறதுக்கு வந்துட்டு அந்த பட்டன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே ஒரு லைட் செட்டப் இருந்துச்சு. இது இந்த லைட் வந்து வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஊசி நூல் கோர்க்கும் போது மட்டும் நம்ம வேணும்னா இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்துட்டு பட்டன் இருந்தது. அதுக்கப்புறம் மேலே ஒரு குட்டியாக கட்டர் மாதிரி இருந்துச்சு, அதை நம்ம நூல் கட் பண்ணிக்கிறதுக்காக சிசர் போட்டுருந்தது. ஸோ அதில் நூல் கட் பண்ணியுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது தைக்கும், ப்ரெஸ் பண்ணிகிட்டே எடுத்துட்டாலும் அது தைச்சிட்ருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு நூல் எல்லாமே கோர்த்து தான் வந்துச்சு. ஸோ அதில் நான் உங்களுக்கு மேலே இருக்க அந்த கட்டரில் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன், லைட்டாக சும்மா தச்சு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க, ஸோ அந்த கிளாத்தில் தான் இப்போ உங்களுக்கு நான் தச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் தச்சிட்ருந்தேன், அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டதுக்கப்புறமா அது நம்ம தச்சிட்ருக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு திரும்பவும் ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, ஸோ நல்லா தான் இருந்தது தைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே தச்சிட்ருந்தது. நம்மளுக்கு போதும் அப்படின்னா நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எப்படி ஊசி நூல் கொடுக்குறது, பாபின் எப்படி கொடுக்குறது, அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிஷின் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கிளாத் தச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது கிளாத் வந்துட்டு நம்மளுக்கு சின்னதாக ஏதாவது பிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து இதில் இந்த மிஷின் யூஸ் பண்ணி தச்சிக்கலாம். இப்போ நான் வந்து பெடல் யூஸ் பண்ணி உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். ஸோ பெடல் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா துணி வச்சுட்டு அந்த பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பெடல் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு காலுக்கு கீழே வச்சுட்டு கூட லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு கையிலேயே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தச்சுக்கலாம். பெடல் யூஸ் பண்ணி தைக்கும் போது நல்லா அதே மாதிரி தைச்சிச்சு, நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த பெடல் யூஸ் பண்ணி தைக்கிறத விட இந்த பட்டன் யூஸ் பண்ணி தைக்கிறது தான் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பெடல் யூஸ் பண்ணி தைக்கிறது வந்து இதுவாக இருக்குன்னா நீங்கள் பெடல் யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது பெடலில் வச்சு தைச்சிருக்கோம். ஓகேவா, நல்லா தான் ஸ்டிச் பண்ணுது, நல்லா பக்கத்து பக்கத்தில் தான் அந்த ஸ்டிச்சிங் விழுகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பாபின்லேருந்து அந்த நூல் வந்து வெளியில் எடுப்பாங்க இல்லையா, அது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த பாபின் நார்மலாக பெரிய மிஷின் மாதிரி தான், பட் இந்த மாதிரி அந்த பாபினில் நூல் வச்சுட்டு இந்த மாதிரி கீழே வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஊசியில் நூல் கோர்த்துருப்பீங்க இல்லையா, அந்த நூலை கையில் பிடிச்சிட்டு அந்த சைடில் இருக்கிறத இப்படி திருவிட்டே இருந்தீங்கன்னா அந்த நூல் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற பாபினில் இருக்கிற நூல் எடுத்துகிட்டு வந்துடும். அதை இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கிற பாபினில் இருக்கிற நூல் வந்துடும். இப்போது ரெண்டு நூலையும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து பாபின் நூல் வந்து எடுத்துக்கலாம்.
ஓகே, பாபி நூல் எடுக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நூல் இந்த மிஷினில் கோர்க்கறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி கோர்த்து வந்தாங்க, அதை நான் எடுத்துட்டேன் வேகமாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாபின்லையும் நம்ம நூல் கோர்த்துக்கலாம், இல்லை மேலே வந்துட்டு அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் நூல் போட்டு டைரெக்டாக கோர்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போது இந்த கீழே இருக்கிற அந்த பாபினில் கொடுத்துருக்காங்கல்ல அதில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது கிளப்பினீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி வரும், அதை அப்படியே திரும்ப மாட்டிக்கலாம் இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பாபின் மாட்டிட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி அங்கங்கே கொடுத்துருப்பாங்க கம்பி மாதிரி, அதில் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஒன்று இருக்கு இல்லையா அதில் அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் கொடுத்துட்டு மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ்லேயும் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஊசி நூல் கொடுக்கறதுக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ டேரக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஊசியில் கொடுத்துடலாம், ஓகே? ஸோ ஊசி கொடுக்கும் போது மட்டும் உங்களுக்கு லைட் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் லைட் போட்டுட்டு அந்த மாதிரி கோர்த்து விட்டுட்டேன், அவ்வளோதான். இதில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஊசி நூல் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு கொடுத்தாச்சு, அதே மாதிரி கீழே பாபின் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டிச் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் சின்னதாக சிம்பிளாக நல்லா தான் இருந்தது. ஸோ இதில் நம்ம வந்து சின்ன சின்ன துணிலாம் வந்து தச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நூல் கோர்த்து தச்சு பார்த்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா பாபின்ல எப்படி இந்த மிஷின் மூலமா நூல் வந்துட்டு சுற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன பேக்கெட்டில் பாபின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபோர் பீசஸ் ஆஃப் பாபின் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாபினில் நூல் எதுவுமே இல்லை, எம்டியாக இருந்தது. ஸோ இன்னும் ரெண்டு பாபினில் வந்துட்டு நூல் இருந்துச்சு. ஸோ இந்த பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று அந்த மாதிரி கோர்த்து கொடுத்துருந்தாங்க, அவங்களே வந்துட்டு நூல் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊசி நூல் கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு ஊசியுமே கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ மிஷின் ஊசி. இப்போ நம்ம வந்து இதில் எப்படி கோர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரொம்ப ஈஸி தான். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பாபினில் நூல் கோர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த ஆல்ரெடி கோர்த்து வச்சுருக்க நூலை வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ மிஷினில் வந்துட்டு நூல் கோர்த்து வைக்கக்கூடாது, ஓகேங்களா? நூல் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக சிக்கிக்கும். பாபினில் இருக்கிற நூலையுமே எடுத்துருங்க, கீழே இருக்கிற பாபினில் இருக்கிற நூலையுமே எடுத்துருங்க. அதேமாதிரி நூல் கோர்த்து வச்சுருந்திங்கன்னா அதை கண்டிப்பாக எடுத்துருங்க, அதுக்கப்புறமா பாபினில் நம்ம நூல் சுற்றிக்கலாம், ஓகே? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா அதை நம்ம சுற்றுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு குட்டி பிளாஸ்டிக் இருக்கும், ப்ரெஸ் பண்ணோன்னா வெளியில் வந்தது. அதில் வந்து இந்த மாதிரி பாபின் எடுத்து செட் பண்ணிக்கோங்க, மாட்டிக்கோங்க. அப்புறம் மேலே அந்த கம்பியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலரில் நூல் நீங்கள் பாபினில் சுற்ற போகிறீங்களோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த பாபினில் சேர்த்து வந்துட்டு நூலை இப்படி கோர்த்துக்கணும், ஓகே? ஸோ இந்த மாதிரி கோர்த்துட்டு திரும்ப அதில் செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் இழுத்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நூலை பிடிச்சிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக அது வந்துட்டு சுற்றிடும். ஸோ நம்மளுக்கு அது ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், இந்த மாதிரி தான் பெரிய மிஷின்லேயுமே இருக்கும். ஸோ இதுலேயும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது எனக்கு இது வந்துட்டு அப்படியே சுற்றுறதுக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பாபினில் வேணுமோ கலர் வந்துட்டு நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கூட ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இருந்தது, சிம்பிளான மெத்தடாக இருந்தது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்துட்டு நம்ம தைக்கிறதுக்கு கற்றுக்கலாம் போல இருக்குது இந்த மிஷினில். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஏதோ எனக்கு தெரிஞ்சது பேசிக்கான, நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக இருக்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆர் வந்து இனிமேல் தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.